மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சற்று வடக்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திர கடற்பகுதியில் நிலவுகிறது. அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து நிலவுகிறது. அரபிக்கடல் பகுதியில் நிற்கின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. தற்போதைய நிலவரப்படி வடகிழக்கு பருவமழையானது அடுத்து வரும் 2 தினங்களுக்கு கடந்த 2 தினங்களை பொறுத்தவரையில் குறைவாக காணப்படும். கடந்த 2-3 நாட்களாக நல்ல வலுவாக இருந்தது. அடுத்து வரக்கூடிய 2 தினங்களில் வந்து அந்த 2 இதை பொறுத்த பிறகு குறைவாக தான் இருக்கும். இன்று அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 130 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 126 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 3% அதிகம் தமிழகம் மற்றும் புதுவையில். நேற்று மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு திசையில் நகர்ந்து இன்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திர கடற்பகுதியில் நிலவுகிறது. அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவுகிறது. அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்த வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. இல்லை, தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து அரபிக்கடல் பகுதியில் தான் இருக்குது. அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் வந்து ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கும் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவ்வளோதான். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதி, இங்கே வந்து ஆந்திர கடற்கரை பகுதி. ஓகே.